Hi, welcome to Crafty Math. நம்ம இப்ப பார்க்க போறது என்ன 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அதுல 8th chapter statistics and probability அதுல 8.3 ல எது coefficient of variation exercise 8.2 ல 6th sum page number 316 the time taken c in minutes to complete a homework by 8 student in a day are given by 38 40 47 44 46 43 49 53 ஓகே அப்ப என்னங்க தி गिवन டேட்டா 38 40 43 44 46 47 49 and 53 ஓகே தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் di ஸ்கொயர் டிவைடட் பை கேப்பிடல் n மைனஸ் சம்மேஷன் di பை கேப்பிடல் n தி ஹோல் ஸ்கொயர் ஓகே இத வந்து என்னங்க தி गिवन டேட்டாவை xi இங்க எடுத்துக்கலாம் அப்ப என்னங்க xi வேல்யூஸ் 38 40 43 44 46 47 49 53 ஓகே 8 டேட்டாஸ் இருக்கனால எதனால எடுத்துக்கலாம் இது 44 ஆர் 46 மிடில் வேல்யூஸ் மீன் அஸ்யூம் மீன் எடுத்துக்கறேன் நான் இதுல எது எடுத்துக்கனா 44 எடுக்கலாம் லெட் டேக் தி அஸ்யூம் மீன் a equal to 44 னு எடுத்தாச்சு அப்ப என்னங்க di ஃபார்முலா da equal to xi minus a da equal to xi minus 44 அப்ப என்னங்க 38 minus 44 minus 6 ஆ இருக்கும் 40 minus 44 minus 4 43 minus 44 minus 1 அப்ப 44 minus 44 0 46 minus 44 2 47 minus 44 3 49 minus 44 5 இருக்கும் 53 minus 44 9 இது வந்து di values di க்கு ஸ்கொயர் பண்ணேனா minus 6 squared equal to 36 minus 4 squared 16 minus 1 squared வந்து 1 0 squared 0 2 squared 4 3 squared 9 5 squared 25 9 squared 81 னா இருக்கும் அப்ப நாம சம்மேஷன் di ஃபைண்ட் அவுட் பண்ண சம்மேஷன் di equal to 8 ऐड பண்ணிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் சம்மேஷன் di ஸ்கொயர் ஈக்குவல் டு 172 நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் di ஸ்கொயர் டிவைடட் பை கேப்பிடல் n மைனஸ் சம்மேஷன் di பை கேப்பிடல் n தி ஹோல் ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சப்ஸ்டிட் பண்றப்ப என்னங்க சம்மேஷன் di ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 172 டிவைடட் பை 8 மைனஸ் 8 பை 8 தி ஹோல் ஸ்கொயர் அப்ப என்னங்க சோ 172 8 ஆல் டிவைட் பண்றப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21.5 1 ஸ்கொயர் ஏ 88 கேன்சல் ஆக போனாங்க 1 ஸ்கொயர் இருக்கும் அந்த 1 ஸ்கொயர் பேனாங்க சிக்மா ஈக்குவல் டு 21.5 minus 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5 இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் படி ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்தனா 4.53 தட் இஸ் a சிக்மா ஏ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மீன் x bar equal to mean value formula in the sum of the given observation divided by number of the observation x bar equal to 38 plus 40 plus 43 plus 44 plus 46 plus 47 plus 49 plus 53 divided by 8 arko x bar equal to 360 divided by 8 equal to 45 ena hum ipa namakku sigma theriyum x bar values um theriyum coefficient of variance cv equal to sigma divided by x bar into 100% appo enanga sigma and x bar values வந்து சப்ஸ்டிட் பண்றோம் equal to 4.53 divided by 45 into 100% ஆ இருக்கும் இந்த 100% ஆ இருக்கறப்ப என்னாகும் ய போத் நியூமரேட்டர்ல மட்டும் தான் ரெண்டு டெசிமல் இருக்கறனால இந்த 100 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் பண்ண என்னாகும்னா 453 divided by 45 ஆ இருக்கும் இந்த परसेंटेज வேல்யூஸ் இருக்கு அத சிம்பிளிஃபை பண்ணா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் equal to 10.07% ஆ கிடைச்சிருந்திருக்கும் நெக்ஸ்ட் 7th சம் பேஜ் நம்பர் 316 The total marks scored by two students, Satya and Vithya, in five subjects are 460 and 480, with the standard deviation 4.6 and 2.4. Respectively, who is the more consistent in his performance? A more consistent group. Now, individual first coefficient of variation find out. First, Satya. The sum of marks. In 5 subjects, the sum of marks available 460. அப்பே நாம் mean marks of Satya x bar equal to summation xi divided by capital N இருக்கும். Subject available, the subject total வந்து 460 divided by the 5 subject நான் 5, அதை
இது மீன் கண்டுபிடிச்சோட 92 கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிவன்ல எது கொடுத்துருக்காங்க, சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 4.6. அப்ப நாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% உள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. 4.6 டிவைடட் பை 92 இன்ட்டு 100% ஈக்குவல் டு ப்ராடக்ட் பண்ணாங்க 460 டிவைடட் பை 92%. அப்ப என்னாகும், இதை சிம்பிளிஃபை பண்ணா 10 டிவைடட் பை 2% ஈக்குவல் டு 5%. தேர்ஃபோர் சிபி ஆஃப் சத்யா ஈக்குவல் டு 5%. நெக்ஸ்ட் வித்யா, ஏன்னா சம் ஆஃப் தி மார்க்ஸ் இன் 5 சப்ஜெக்ட் ஈக்குவல் டு எவ்வளவு, வித்யாவோட சம் ஆஃப் மாறும் 480. த மீன் மார்க்ஸ் ஆஃப் வித்யா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஐ டிவைடட் பை கேபிட்டல் என் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 96. த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிவன் எவ்வளவு கொடுத்தா சிக்மா ஈக்குவல் டு 2.4. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிபி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்ப வேல்யூஸ் உள்ள சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 2.4 டிவைட் பை 96 இன்ட்டு 100% ஈக்குவல் டு 240 டிவைட் பை 96 100%. இதை சிம்பிளிஃபை பண்ணா 10/4% ஈக்குவல் டு 2.5% இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வித்யா 2.5. அப்ப நாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வித்யா லெஸ் தென் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் சத்யா இருக்கும். த வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ், எது யா லீஸ்ட் வேல்யூஸ் தான் மோர் கன்சிடர் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப நாங்க வித்யா இஸ் மோர் கன்சிடர் இன் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் 8th சம் பேஜ் நம்பர் 316. த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்ரைன்ட் பை 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் இன் 3 சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஆர் கிவன் பிலோ. சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மீன் வந்து 56 65 60 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 12 14 அண்ட் 10. ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் 3 சப்ஜெக்ட் ஷோஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் விச் ஷோஸ் லோயஸ்ட் வேரியேஷன் இன் மார்க். எது மோர் கன்சிஸ்டன்ஸா இருக்கு, லோயஸ்ட் வேரியேஷன் எதுன்னு இருக்காங்க. அப்ப நாம ஆல்ரெடி சிவி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எது ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொன்னா தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கம்பேர் பண்ண போறோம். ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், கம்பேரிங் டூ டேட்டாஸ் வந்து கம்பேர் பண்ணும். அப்ப நாங்க சொல்யூஷன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சிவி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிவன் மீன் தட் இஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 56 சிக்மா ஈக்குவல் டு 12 சிவி ஃபார்ம்ல என்ன, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% வேல்யூஸ் வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்றோம். இந்த சிக்மா வேல்யூஸ் வந்து என்னன்ட்டு கொடுத்திருக்காங்க, இப்ப என்னாகும் 12, இந்த சிக்மா வேல்யூஸ் இஸ் 12, the sigma values is 12 divided by 56 into 100%. The 100 and numerator oda product pannanga 1200 divided by 56% equal to simplify pannona 12.43%. idu edhu mathematics. The science and the class oda science cv evlo by x bar equal to 65 and sigma equal to 14. cv formula sigma divided by x bar into 100% equal to enna sigma values vandu 14 divided by 65 into 100. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 1400 டிவைட் பை 65% ஈக்குவல் டு 21.538. இதை எது டூ டெசிமல் கரெக்ஷன் 21.54%. நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ், அப்ப என்ன கிவன்ல எக்ஸ் பார் தட் இஸ் ஏ மீன் ஈக்குவல் டு 60%, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 10 இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்ப என்ன உள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம், 10 டிவைடட் பை 60 இன்ட்டு 100% ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை என்ன கிடைச்சிருக்கோம், 60%. அப்ப நாங்க 00 கேன்சல் பண்ணா 100 டிவைடட் பை 6%. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16.666 இன்ட்டு போய்கிட்டே இருக்கும். தேர்ஃபோர் 16.67% இருக்கும். இந்த ஹையஸ்ட் வேரியேஷன் இஸ் த சப்ஜெக்ட், எது ஹையஸ்ட் வேரியன் லீஸ்ட் வேல்யூஸ் வேரியன் சொல்லுவோம். அப்ப நாங்க சயின்ஸ் அந்த லோயஸ்ட் வேரியேஷன்ஸ் வந்து எது சோசியல் சயின்ஸுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க.